தமிழா டேக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இன்னும் ஓரிரு நாட்களில் மின்தடை என்ற பேச்சுக்கே இடமில்லை என மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார் எப்படி இதற்கான குறைகளை வந்து தீர்க்க போறாங்க என்ன மாதிரியான பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போறேன் பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில தினங்களில் மின்தடை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி அளித்திருக்கிறார் அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார தலைமை அலுவலகத்தில் ஆய்வு நடத்திய அமைச்சர் செந்தில் பாலாஜி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மின் உற்பத்திக்காக இரண்டு மாதங்களில் நிலக்கரி தேவைகள் மட்டும் டெண்டர் விடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியிருக்கிறார் மத்திய தொகுப்பில் இருந்து மின்சாரமும் நிலக்கரியும் வந்து சேராததே பிரச்சனைக்கு காரணம் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார் மின்வெட்டு குறித்து புகார் எண்ணான தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தி எழுவத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு என்ற இருபத்தி நாலு மணி நேர சேவை எண்ணில் தெரிவித்தால் உடனடியாக தீர்த்து வைக்கப்படும் என்றும் தற்போது இந்த எண்ணில் வரும் புகார்கள் தொண்ணூத்தி சதவீதம் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மின் உற்பத்திக்காக இரண்டு மாதங்களில் நிலக்கரி தேவைக்கான மற்றும் டெண்டர் விடப்பட்டு புதியதாக டெண்டர் கோரப்பட்டு அதற்கான நிறைக்குறைகளை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு தேவையான மின் உற்பத்தியை தமிழ்நாட்டிலே உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்னு மின் மின்தடை குறித்து பாஜக மாநில தலைவர் மக்களிடம் தவறான கருத்துக்களை கூறி மலிவான விளம்பரத்தை தேடி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார் நமக்கான மின்சாரத்தை நாமே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதே தமிழ்நாட்டின் இலக்காக உள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பார்க்கலாம் இன்னும் ஓரிரு நாட்களில் இதற்கான குறைகளை வந்து தீர்க்குறாங்களா இல்லையாங்கிறத தீர்த்தாங்கன்னா தான் மக்களுடைய பிரச்சனைகள் வந்து சரியாகும் ஏன்னா மூன்று நான்கு மணி நேரங்கள் வரை இப்போ மின்சாரம் வந்து பற்றாக்குறையாக இருந்துகிட்டு இருக்கு இதனால் பல்வேறு தரப்பினரும் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க பார்க்கலாம் என்ன செய்கிறாங்களா அப்படிங்கிறத மீண்டும் இன்னொரு இது போன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்